என்னடா இவ கடையை சாத்திட்டு ஓடுவான்னு பார்த்தா வேலைக்கு எக்ஸ்ட்ராவா ஆளுங்களை சேர்த்து வச்சிருக்கா? கடைசியில அந்த திருச்சி லோகநாதன் சொதப்பி விட்டுட்டானா? என்னமோ சினிமா ஷூட்டிங் மாதிரி கூட்டம் அணிக்கிறானுவ. நீ கேள்விப்படவே இல்லையா? இப்பெல்லாம் ஷிப்ட் போட்டு வேலை பாக்குறாங்களாம். நம்ம ஃபேக்டரி ஆளுங்கெல்லாம் என்கிட்ட வந்து புலம்புறாங்க. இவங்க நம்ம ஆட்டில் கையை வச்சு நிறைய ஆர்டர் எடுத்துட்டாங்க பொழுதுனே. ஏண்டா அந்த மூணு பேரும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேடா. அண்ணே நம்ம ஃபேக்டரி வேலை பார்த்தவனுக்கு தானே நம்ம ஆர்டர் மட்டும் இவங்க தட்டி பறிக்கலண்ணே. நம்ம ஆளுங்களையும் வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. ரொம்ப தான் துள்ளிட்டு திரியுறாங்க. என்ன உமா, ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்க போல இருக்கு. இந்த தொழில இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு கோட்டையை கட்டி வச்சா அத ஒரே நாள்ல தரமட்டமாக்க நினைக்கிறியா? ஆர்டரை தட்டி பறிக்கிற, எங்க ஆளுங்களை வேலைக்கு சேர்த்து வச்சிருக்க, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? என்ன சார் நீங்க எதுக்கு இங்க வந்து சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? யாரு உங்க ஆளு? அவங்களா? அவங்க உங்காலும் எங்களுக்கு தெரியவே தெரியாத. ஏதோ வேலை வேணும்னு கேட்டாங்க. இங்கேயும் வேலைக்கு ஆள் தேவைப்பட்டது, அதனால வேலை கொடுத்தோம். அவ்வளவுதான். எங்க திறமையை பார்த்துதான் எங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க யாருகிட்டே இருந்தும் தட்டி பறிக்கவே இல்லை. எங்க ஃபேக்டரியில எப்படி வேலை நடக்குதுன்னு பார்க்க வந்தீங்கன்னா தாராளமா வாங்க, உட்காந்து பாருங்க. போய் உங்க ஃபேக்டரியில எப்படி வேலை பார்க்கணும்னு சொல்லுங்க. சரியா? சரி, நீங்களா வீட்டுக்கு கிளம்புங்க. பரவாயில்லீங்க, அப்புறமா போய்க்கிறோம். அப்படியா? சரிப்பா, நீங்களா போய் வேலையை பாருங்க. போங்க போங்க போங்க. என்ன உமா, உங்ககிட்ட கேள்வி கேட்டா உன் புருஷன் பதில் சொல்றாரு, அதுவும் ரொம்ப திமிரா பேசுறாரு. என்ன திரும்ப ஃபேக்டரி கையில கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷத்துல பேசுறாரா? உன் கையில ஃபேக்டரி கிடைச்சிட்டா அப்படியே விட்டுருவோம் நினைச்சியா? நான் பதில் சொன்னா என்ன, இவர் பதில் சொன்னா என்ன? சரியான பதில தானே சொல்றோம். அது போதாதா உங்களுக்கு? நாங்களும் கேள்விப்பட்டோம், நீங்க தான் இந்த ஃபேக்டரிக்கு சொந்தக்காரரு, எங்களுக்கு எதிராக தூண்டி விட்டீங்கன்னு. ஆனா விதிய பாத்தீங்களா, அவர் மூலமாவே இந்த ஃபேக்டரி எங்க கைக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. தொழில எதிரி கூட போட்டி போட்டு ஜெயிக்கணுமே தவிர அழிக்கணும்னு நினைக்கவே கூடாது. அப்படி அழிக்க நினைச்சா நாம தான் அழிஞ்சு போவோம்னு இது வரைக்கும் நீங்க யார் சொல்லி கேள்விப்பட்டதே இல்லையா? அதான பார்த்த, ஆர்டர் அதிகமா கிடைச்சிருச்சுன்ற திமுறல பேசிக்கிட்டு இருக்கியா? என் பவரை யூஸ் பண்ணி இந்த ஃபேக்டரிய மூடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? மூடி கட்டட்டுமா? என்ன பவர் கேவல்னு பேசிட்டு இருக்கீங்க? என்ன காலத்துல இருக்கீங்க நீங்க? இதே இந்த இடத்துக்காரர் வேணா நீங்க தூண்டி விடலாம். அவர் இங்க வந்து நின்னப்போ இந்த இடத்துல ஓனர் ஆச்சு, நாங்க பாத்துட்டு பேசாம இருந்தோம். ரோட்ல போற வரவெல்லாம் வந்து பேசிட்டு நாங்க சுமார் போன நினைச்சீங்களா? நம்பிடுவோம் நம்பி. மரியாதை ஓடி போயிடுங்க. ஜீவா நீ வா இப்படி. என்ன உமா, வேலைக்கு கொஞ்சம் ஆளுங்க சேர்ந்த உடனே பெரிய கூட்டம் பின்னாடி இருக்குன்னு நினைப்பா. அவங்களெல்லாம் பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. இங்க பாரு, எனக்கு வளவளன்னு பேசுறதெல்லாம் பிடிக்காது. ஒரே முடிவு, இந்த ஃபேக்டரியை மூடிட்டு ஓடுறியா இல்ல நான் வேற வழியில மூட வைக்கவா? முடியாது, இந்த ஃபேக்டரியை எங்களால மூடவே முடியாது. அதே மாதிரி எங்களுக்கு வர ஆர்டரையும் உங்களால தடுக்கவே முடியாது. உங்களால ஒன்னே ஒன்னு மட்டும்தான் முடியும். அது என்னன்னா,
நாங்க தொழில பெரிய ஆளாக போறத தூரத்துல நின்னு வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். சும்மா சும்மா வந்து மிரட்டிக்கிட்டே இருக்கீங்க. இவ்வளவு நாள் எங்க பின்னாடி யாருமே இல்லைன்னு தானே நீங்க மிரட்டிட்டு இருந்தீங்க. இப்ப பாருங்க, இத்தனை பேர் எங்க பின்னாடி நிக்கிறப்போ நாங்க எதுக்கு பயப்படணும்? இவங்களெல்லாம் மீறி உங்களால என்ன செஞ்சிட முடியும்? வாங்க போய் வேலையை பார்ப்போம். கொலைக்கு வந்தது கொலைச்சிட்டு போகட்டும், கடிக்கு வந்து அப்ப பாத்துக்கலாம். வாங்க போய் வேலையை பார்ப்போம். இந்த அளவுக்கு நீ பேசுறேன்னா உனக்கு சுத்தமா பயம் விட்டு போச்சுன்னு அர்த்தம். இல்ல இந்த தொழில நீயா நானு பாத்துடலாம். ஏய், சும்மா ஆளுங்க இருக்காங்கன்னு என்கிட்ட பூச்சாண்டி காட்டுறியா? இதுங்கெல்லாம் ஒரு ஆளுன்னா அப்புறம் ஏன் பின்னாடி இருக்கவங்க எல்லாம் யாரு? இவனுங்க மட்டுமில்ல, இந்த ஏரியா முழுக்க எனக்கு ஆள் இருக்காங்க. உங்ககிட்ட இருக்கிற ஆளுங்க துணியை மட்டும்தான் வெளுப்பாங்க, ஆனா என்கிட்ட இருக்கிற ஆளுங்க மனுஷனையே போட்டு வெளுப்பானுங்க. இல்ல புரியுதா? நான் யாருன்னு உதாரணத்துக்கு இப்பவே காட்டிட்டு போறேன். ஏய், துணியை எடுத்து வெளியில போடுங்கடா. நிர்மல், நாங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றா. உனக்கு பொண்ணு பார்க்க சொல்லி ஜாதகம் கொடுத்த இடத்துல இருந்து மூணு ஜாதகம் பொருந்திருக்கடா. அந்த மூணு பேர்ல யார நீ சொல்றியோ அவங்க வீட்டுல போய் பேச ஆரம்பிச்சிடலாம்ல. பாருங்கப்பா, இப்போதைக்கு என் கையில வேலை கூட இல்ல, விட்டுட்டு வந்துட்டேன். இதோ பாருங்க, இப்போதைக்கு மாப்பிள்ளைக்கு வேலை இல்ல, பொண்ணை கல்யாணம் பண்ணி தரணும்னு கேட்டுட்டு வாங்க. அப்படியே அவங்க பொண்ணு கொடுக்க சம்மதிச்சா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னடி இவன் இப்படி பேசுறான்? வேலை இல்லைன்னு சொன்னா யார் பொண்ணு கொடுப்பாங்க? அதான் தெரியுதுல்ல, அப்படியே அந்த பேச்சை திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்க. பேசாம விடுங்கப்பா. உங்களுக்கு தெரியலையாங்க, இவன் சொல்றதுல இருந்து என்ன தெரியுது? கல்யாணம் பண்ற எண்ணத்துக்கு வந்துட்டான்னு தெரியுது. வேலை கிடைச்சிட்டா கல்யாண வேலைய ஆரம்பிக்கலான்னு சொல்றான். வேலை கிடைக்காம இப்படியேவா இருந்துற போறான்? வேலையும் கிடைக்கும், கல்யாணமும் நடக்கும். ஐயோ, ஆமா இல்ல, எனக்கு தான் புரியல. அப்ப இவனுக்கு சம்மதம் தான். மனசுக்கு பிடிக்கலனாலும் சம்மதமே வச்சுக்கோங்க. இதுக்கு மேல உங்க இஷ்டப்படி நடந்துக்கிறேன், போதுமாப்பா. அதெல்லாம் போக போக மனசுக்கு பிடிச்சிடும். நம்ம கோயிலுக்கு போய் வேண்டிட்டதெல்லாம் வீணா போகலங்க. நீங்க இந்த திருமண மையத்துக்கு போய் நல்ல இடமா பார்த்து முடிவு பண்ணுங்க. நான் போய் அப்ப பேசிட்டு வந்தறேன். சீக்கிரம் கிளம்புங்க. உள்ள வரலாமா சார்? கோயில பார்த்த தம்பி. அடடே, வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க தம்பி. உட்காருங்க தம்பி. அன்னைக்கு கோயில்ல பார்த்தோமே, அவர் தானே நீங்க? ஆமா ஆமா. அப்பா, இது எப்ப நடந்தது? எங்கிட்ட நீங்க சொல்லவே இல்ல. அவர் என்ன சொன்னார் உங்ககிட்ட? சரவணன் சார், எங்க அப்பா என்ன சொன்னீங்க? ஐயோ நிர்மல், நிர்மல் பதறாதீங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லல. சொல்ல போனா உங்ககிட்ட நான் யாருன்னு கூட காட்டிக்கல. யாருன்னே காட்டிக்கலையா? எனக்கு புரியலையே தம்பி. அப்ப என் பையனை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? அன்னைக்கு அவ்வளவா தெரியாதுன்னு நீங்க? நான் யாருன்னு உங்க பையன்கிட்டயே கேளுங்க. இவர் தான்ப்பா சரவணன், என் கம்பெனி எம்டி. இவர் கம்பெனில தான் வெளில வந்துட்டேன். ஒண்ணும் பயப்படாதீங்க சார், எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை தான். அதுக்கு போய் வேலையே வேணாம்னு கோச்சிட்டு வந்துட்டாரு. ஆனா எங்க கம்பெனி இப்படி ஒரு நல்ல எம்ப்ளாயி அழைக்க விரும்பல. அவர் திரும்ப வேலைக்கு வரணும்னு நேர்ல பார்த்து சொல்லி கையோட கூட்டிட்டு போலான்னு தான் நான் இங்க வந்திருக்கேன். ஏண்டா என்கிட்ட என்ன சொன்ன? வேலை இல்லைன்னா யார் எனக்கு பொண்ணு கொடுப்பான்னு கேட்டேன்ல. கையில வேலையை வச்சுக்கிட்டு ஏன்டா வேலை இல்லைங்கிற? அப்ப பொண்ணு கிடைக்க கூடாதுன்னு வேலையை விட்டுட்டியா? தம்பி, என் கிட்ட வந்து கம்பெனி வேலையை விட்டு தூக்கிடுச்சுன்னு சொன்னான். பொய் சொல்றான் தம்பி. சரி, முடிஞ்சதை விடுங்க.
இப்ப கம்பெனி எம்டி தம்பியே நம்ம வீடு தேடி வந்து கூப்பிட்டு இருக்காரு. அவருக்கு எவ்வளவு பெரிய மனசு இருந்தா நேரா வருவாரு. இதுக்கு மேல என்னடா வேணும் உனக்கு? ஆபீஸ்ல சின்ன சின்ன பிரச்சனை வருது சகஜம் தானே, அதுக்காக வேலையை விட்டுட்டு வந்துருவியா? கிளம்பி தம்பி கூட போ. அப்புறம் என்ன நிர்மல், அப்பாவும் அம்மாவுமே போக சொல்லிட்டாங்க, என்னென்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அப்பா அம்மா முன்னாடி என்ன பிரச்சனை வெளில வந்துன்னு ஓப்பனா சொல்லவும் முடியாது. இப்ப இவங்க கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது? நிர்மல், ஆபீஸ்ல உங்க வேலை நிறைய பெண்டிங் இருக்கு, எனக்கும் அங்க வேலை இருக்கு, சீக்கிரம் கிளம்புங்க. சார், எனக்கு இது மட்டும் வேலை இல்லை சார், நான் வேற வேலை பாத்துக்கிறேன். நான் திரும்ப ஆபீஸ்க்கு வந்தா நீங்க முன்னாடி ஆரம்பிச்ச அதே பிரச்சனை திரும்பி ஆரம்பிப்பீங்க, அது எனக்கு சரி வராது. நிர்மல், உங்க அப்பா அம்மா முன்னாடி வச்சே நான் சொல்றேன், நான் இனிமே அந்த பழைய பிரச்சனையை பத்தி பேசவே மாட்டேன். நீங்க முன்னாடி மாதிரி எப்பவும் போல உங்க வேலையை பார்க்கலாம், நான் இனிமே எதுவுமே உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். சார், இங்க வச்சு நீங்க இப்படிதான் சொல்வீங்க, அப்புறம் அங்க வந்த பிறகு நீங்க திரும்பி அதே தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, நல்லாவே தெரியும். உங்க கம்பெனில எத்தனை நாளும் நான் வேலை செய்யறேன், இன்னுமா சார் உங்களை பத்தி புரிஞ்சுக்காம இருப்பேன்? ஐயோ, என்ன நிர்மல், நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்றேன்ல, உங்களை மாதிரி ஒருத்தரை இழந்துட்டோன்னு என் மாமாவும் ரொம்ப ஃபீல் பண்றாரு, என்னால அவரையும் சமாளிக்க முடியல. உங்களை திரும்ப வேலைக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் இப்ப நான் இங்க வந்திருக்கேன், ஒத்துக்கங்க நிர்மல். சார், அம்மா நீங்களாவது அவர்கிட்ட சொல்லுங்களேன். டேய், அவரே வந்து கூப்பிடுறாருல, உனக்கு என்னடா அப்படி ஈகோ, கிளம்பி அவர் கூட ஆபீஸ் போ. அப்பா, அவர் கூட என்ன பிரச்சனைன்னு தெரியாம நீங்க பேசாதீங்க, அதையும் நினைச்சுக்கிட்டு அவர் கூட திரும்ப எப்படி வேலை பார்க்க சொல்றீங்க, என்னால முடியாது. சரி, அங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லு. தம்பி, நீங்களாவது சொல்லுங்களேன், அவன் உங்க கூட வரமாட்டேன்னு சொல்ற அளவுக்கு அப்படி என்ன சொன்னீங்க? சார், முடிஞ்சு போனதை பத்தி நான் பேச விரும்பல, ஆனா இனிமே அதை பத்தி பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, நான் இவ்வளவு உறுதியா சொன்னதுக்கு அப்புறமும் அவர் ஏன் வேலைக்கு வர மாட்டேங்கிறாருன்னு நீங்களே கேளுங்க. சரி சார், நான் கிளம்பி உங்க கூட ஆபீஸ்க்கு வரேன், ஆனா பழைய விஷயத்தை திரும்ப பேச ஆரம்பிச்சீங்க, அதான் கடைசியா இருக்கும். நான் உடனே ஆபீஸ் விட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். சரிடா, நீ போய் முதல்ல கிளம்பி வாடா, போட. சார், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, அவன் அப்படித்தான், ஆனா நல்ல வேலைக்காரன் தம்பி, முணுக்கு முணுக்குன்னு கோவம் வரும், நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணியா அவனை கூட வச்சுக்குங்க. சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் அவர் கல்யாண விஷயத்த பத்தி கவலையே படாதீங்க, சரியா? அவருக்கு பொண்ணு பாக்குற வேலை கூட இனிமே உங்களுக்கு வேண்டாம், நானே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன், அவரே சந்தோஷமா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற அளவுக்கு மனச மாத்திடுறேன், சரியா? போதுமா? நம்பிக்கையோட இருங்க. சார், யார் சார் அவரு? புது டாக்டரா இருக்காரு. ஸ்பெஷல் டாக்டருங்க. ஓ, அப்ப போங்க டாக்டர். என்னம்மா, பேஷண்ட் ஒரு மாதிரி முழிக்கிறாரு, நீங்களும் பயந்த மாதிரி பாக்குறீங்க. நான் பேஷண்ட்டை செக் பண்ண போறேன், அவ்வளவுதான், அதுக்கே இப்படி பாக்குறீங்க? நான் ஒண்ணும் பூதம் இல்லம்மா. டாக்டர், இவங்க எதுக்கு பயப்படுறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி உங்களை மாதிரி ஒரு டாக்டர் உள்ள நுழைஞ்சு இவரை கொலை பண்ண பார்த்தாங்க, நீங்களும் புதுசா வர வந்திருக்கீங்களா, அதான் சந்தேகமா பாக்குறாங்க, அப்படிதானம்மா? இல்ல, அப்படி இல்ல டாக்டர், ஆனா சந்தேகப்படுறது நல்லது தானே, ஏற்கனவே நாங்க அனுபவப்பட்டுட்டோம், அதான் கொஞ்சம் பயமாவே இருக்கு. அப்படிலாம் இல்லைன்றீங்க, சந்தேகப்பட்டேன்றீங்க, ஏமா மாத்தி மாத்தி பேசுறீங்க? ஆனா நீங்க என்ன பார்த்து பயப்பட வேண்டாம், நான் நியூரோலஜிஸ்ட், இங்க ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட்லாம் வந்திருக்கேன், இவருக்கு மூல நரம்புல ஏதோ பிரச்சனை இருக்கிறதுனால தான் ராங்கா பிஹேவ் பண்றாருன்னு சொன்னாங்க, அதனால தான் செக் பண்ணி பார்த்துட்டு பேஷண்டோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன், அப்பதானே ஃபர்தரா என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணா இவருக்கு சரியாகும்னு தெரிய வரும். சிஸ்டர், எங்க போனீங்க? சாரி டாக்டர், கொஞ்சம் அவசரமா ஒரு ஃபோன் வந்தது. பாருங்க, என்ன உங்க டாக்டர்னே நம்ப மாட்டேங்கறாங்க, நான் யாருன்னு சொல்லுங்க. அம்மா, அவர் நிஜமாவே இந்த ஹாஸ்பிடலுக்கு புதுசா வந்திருக்க டாக்டர், மா ஸ்பெஷலிஸ்ட், உங்க பையனுக்கு ட்ரீட்மென்ட் கொடுக்க வந்திருக்காரு. என் பிள்ளையை கொலை பண்றதுக்கு இங்க வந்து என்னென்னமோ வேலை நடக்குது, அதான்
யார் வந்தாலும் சந்தேகமாவே பார்க்க வேண்டியதா இருக்கு. எப்படியாச்சும் இவனை பழைய மாதிரி ஆக்கி எங்ககிட்ட கொடுங்க டாக்டர். கவலைப்படாதீங்கம்மா, உங்க பையனுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் முழுமையா குணப்படுத்தி உங்க கையில ஒப்படைக்கிறேன். ராம் தானே உங்க பேரு? உங்களுக்கு ஒண்ணும் ஆகல, பயப்படாதீங்க. யாரும் உங்களை பயமுறுத்தி வச்சிருக்காங்க, அதனாலதான் நீங்க ரொம்ப பயந்து போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டாக்டர் செக் பண்றத பார்த்தா இவன் நார்மலா தான் இருக்கிறான்னு கண்டுபிடிச்சிருவாரோ? இவன் சரியாயிட்டா நமக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருமே. ஐயோ, ராம் வேற நம்மளே பாக்குறான், நம்ம மேல சந்தேகம் வந்துருப்போது. பேஷண்டையும் உங்களையே பாக்குறாரு, அவர் எதுவும் உங்ககிட்ட சொல்ல வர மாதிரியே தெரியுது. டாக்டர், நான் தானே ரெகுலரா இவருக்கு எல்லா உதவியும் பண்றேன். நான் எப்ப வந்தாலும் உடனே என்கிட்ட பேசணும்னு நினைப்பாரு, ஆனா பாவம் அவரால பேச முடியல. டாக்டர், அவனுக்கு ஒண்ணும் இல்ல. இங்க இருக்கிறவங்க எல்லாம் அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. மா, நான் வந்த உடனே பேஷண்ட்டுக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட்டையும் ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் செக் பண்ணி பார்த்துட்டேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க பயப்படாம இருங்க, சீக்கிரமா குணமாயிடுவாரு. ரொம்ப நன்றி டாக்டர். ஆனா இங்க உள்ளவங்க எல்லாம் ஏன் இப்படி சொல்றாங்கன்னு தெரியல. இவனோட நடவடிக்கையெல்லாம் பார்த்தா எங்களுக்கும் சந்தேகம் வர மாதிரி தான் இருக்கு. எப்பவும் நடக்கிற மாதிரி சாதாரணமான ட்ரீட்மெண்ட் மட்டும் நடந்திருந்தா பேஷண்ட் நார்மலா தான் இருந்திருப்பாரு, ஆனா அதையும் தாண்டி வேற ஏதோ நடந்திருக்கு. பேஷண்ட் எதையோ பார்த்து நல்லா பயந்துருக்காரு. நைட் டைம்ல அந்த விண்டோல வெளியில பார்க்கும்போது ஏதாவது இருட்டா தெரிஞ்சா கூட பெட்ரெஸ்ட்ல இருக்கும்போது அந்த பயம் வரும். இதுக்கு அது கூட காரணமா இருக்கலாம், இல்லனா அவர் பாடி கண்டிஷனுக்கு ஒத்துக்காத வேற ஏதோ மெடிசன் சாப்பிட்டிருக்கலாம். டாக்டர், ஒரே ஒரு தடவை ஒருத்தன் டாக்டர் மாதிரி சிரிஞ்சு எடுத்துட்டு வந்தான், அப்ப நாங்க இவனை காப்பாத்திட்டோம். நீங்க சொல்ற மாதிரி வேற ஏதோ நடந்த மாதிரி எங்களுக்கு தெரியல. சொல்ல முடியாதுமா, இது வேற யாராவது மூலமா கூட நடந்திருக்கலாம், அது உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். சரிமா, இனிமே தெரியாதவங்க யாரு வந்தாலும் விடாதீங்க. முக்கியமா இந்த மருந்து மாத்திரை இன்ஜெக்ஷன் எல்லாம் தேவையில்லாம போட விடாதீங்க. ரொம்ப முக்கியமா இருந்தா டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தா மட்டும் போட விடுங்க. மத்தபடி ஹி இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். சரிங்க டாக்டர், இனிமே நாங்க பார்த்து பயபத்திரமா நடந்துக்கிறோம். ஆனா என் புள்ள மறுபடியும் பேசுவானன்னு சந்தேகமா இருக்கு டாக்டர். இனிமே உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. எல்லாரும் சொல்ற மாதிரி இவர் பைத்தியம் இல்லைன்னு முதல்ல நீங்க நம்பணும். நான் இவரை கண்டிப்பா பேச வச்சிருவேன். உங்களுக்காக மட்டும் இல்ல, எனக்கு வேண்டிய ஒருத்தருக்காகவும் கண்டிப்பா பேச வச்சிருவேன். அது நாங்க யாரும் தெரிஞ்சுக்கலாமா? அதனா அப்புறமா சொல்றோமா. எங்களுக்கு ராம் பேசினா மட்டும் போதும். அவன் போலீஸ்ல கொடுத்த சாட்சி கூட செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்களை பார்த்த உடனே கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு டாக்டர். சரிமா, அதே நம்பிக்கையோடவே இருங்க, இவருக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். நான் இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இவர் பேச ஆரம்பிச்ச உடனே போலீஸும் இவருக்கு ஒண்ணும் இல்லைன்னு நம்பி இவரோட சாட்சியை எடுத்துப்பாங்க. நான் வரமா? வரேராம். இவனை இப்படியே பைத்தியமாக்கி காலி பண்ணிடலான்னு பார்த்தா டாக்டர் நார்மலா இருக்கிறேன்னு சொல்லிட்டு போறாரு. இது நல்லதுக்கு இல்லையே. அதுவும் அவர் சொன்ன மாதிரி பேச வச்சுட்டாருன்னா நாம செஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்லிடுவானே. வேலையும் போயிடும், போலீஸ்லயும் மாட்டிப்போம். உடனே இதுக்கு ஒரு வழி பண்ணி ஆகணும். போய் அண்ணாமலை சார பத்தி இந்த விஷயத்த சொல்லணும். என்ன இருக்காமா? சரி பரிமா, எனக்கு கோர்ட்டுக்கு நேரமாச்சு, நான் போயிட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம் லீவ் வீட்டுக்கு போயிட்டு கண்ணனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதானே விசாரிச்சுட்டு போயிடுறேன். அவனை கொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த ஆத்திரமே அடங்கும். இனி எல்லாம் நல்லதாவே நடக்கும், நீ கவலைப்படாம போயிட்டு வா. கோர்ட்ல வச்சு நீ என்ன பேசணும்னு முடிவு பண்ணிட்டியா? தெளிவாவே முடிவு பண்ணிட்டேன், ஆனா அது உங்களுக்கு இப்ப தெரிய வேண்டாம். நான் திரும்பி வந்து கோர்ட்ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்றேன். வரேன், வரேன் ராம். எங்க குடும்பத்துக்கு நிறைய பேர் சதி பண்றாங்கன்னு நினைச்சு தினமும் நீங்க பாத்துட்டு
சப்ஸ்கிரைப் பண்ணாம போய்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் நீங்களாவது சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம்ல. அந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா முக்கியமான விஷயம், இந்த அப்லோட நீங்க முதல்ல பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க, போதும்.